மாவட்டங்களுக்கு இடையே திருவாரூரில் கனமழை வெளித்து வாங்கியது. திருவாரூர் நகர்பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சேந்தமங்கலம், நாலுகால் மண்டபம், கங்களாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் தீபாவளி நாளில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டது. அதேபோன்று சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. பூந்தமல்லி, திருமழிசை, செம்பரம்பாக்கம், மாங்காடு, திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. மதுரவாயல், கோயம்பேடு, வளசரவாக்கம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், ரெட்டிச்சாவடி, நெல்லிக்குப்பம், பன்ருட்டி, வடலூர், நெய்வேலி, ஆலப்பாக்கம், குள்ளஞ்சாவடி, குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பல பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. 2 மணி நேரமாக வெளித்து வாங்கிய கனமழையால் புதுப்பாளையம் பகுதியில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்த நிலையில் வியாபாரிகள் பெரும் அவதிக்கு ஆளாகினர். தொடர் மழை காரணமாக சிறுவர்கள் பட்டாசு வெடிக்காமல் ஏமாற்றம் அடைந்தனர். திருப்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளித்து வாங்கியது. பேருந்து நிலையம், சின்னக்கடை தெரு, வெங்கலாபுரம், புதுப்பேட்டை உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் பெய்த மழையால் தீபாவளி கொண்டாட்டங்கள் பாதிக்கப்பட்டன. நாகை மாவட்டத்தில் நாகை, கீழ்வேலூர், காக்கழனி, தேவூர், சிக்கல், திருமருகல், வலிவலம், நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2024 அக்டோபர் 31 வியாழக்கிழமை தீபாவளி தின மாலை வானிலை ஆய்வறிக்கை. இன்றைக்கு எதிர்பார்க்கப்பட்டது போலவே அதிகாலையில் தமிழ்நாட்டின் கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த, கடற்கரையை ஒட்டி கடலிலே நீடித்துக் கொண்டிருந்த மழை வெயில் வந்ததும், தரைப்பகுதி வெப்பம் உயர்ந்ததும் உள்ளே வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று தலைப்புச் செய்தியாக நாம் வெளியிட்டிருந்தோம். அதே போல இன்றைக்கு மழைப்பொழிவு கொட்டி தீர்த்திருக்கிறது. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் பெய்த மழை, மற்றும் சென்னையில் கூட புறநகர் பகுதிகளிலையும் கடலூர் மாவட்டத்திலையும், பிறகு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் தருமபுரி மாவட்டம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் என்று, அதே போல சேலம் மாவட்டம் பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழை, தருமபுரி மாவட்டத்திலையும், அதே போல தென் மாவட்டங்கள்லையும் பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவை கொடுத்து வருகின்ற நிலையில் தேனி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து வரக்கூடிய நவம்பர் 18 வரை, அதாவது இந்த சுற்று அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக பெரும்பாலான நாட்கள் மழை இல்லாத நாட்களாக இருக்காது, மழை இல்லாத நாட்கள் இருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி, அதாவது மன்னார் வளைகுடா முதல் இலங்கையோட கிழக்கு பகுதி கடற்பகுதி வரைக்கும், இலங்கையின் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு தீவிரமடைந்திருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இன்னும் பல மாவட்டங்களில், கேரளா வரைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கேரளாவிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஒருவேளை இன்றைக்கு பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் சரியான மழைப்பொழிவு கொடுக்காவிட்டாலும் பிற பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நாளை அதிகாலை மீண்டும் கடலோர மாவட்டங்கள் தொடங்கும் மழை. ஒருவேளை நாளை வெப்பம் போராத பட்சத்தில், பொழுது விடுத்ததும், வெயில் வந்ததும், வெப்பம் உயர்ந்ததும் மீண்டும் நல்ல மழைப்பொழிவு. இன்றைய மழைப்பொழிவை விட நாளைய மழைப்பொழிவு பரப்பில் கூடியிருக்கும். இன்றைக்கே பெய்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் கொட்டி தீர்த்த மழை, சுமார் மேலவாசலில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சுமார் 1.5-2 மணி நேரங்களிலேயே 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவு மேலும் மன்னார்குடி சுற்றுவட்டாரம், திருவாரூர் சுற்றுவட்டாரம், ஒரத்தநாடு மற்றும் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டாரத்திலெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது, மதுக்கூர் சுற்றுவட்டாரம்லாம். ஆக இந்த மழைப்பொழிவு மீண்டும் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை கொடுக்கலாம். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் காலை, நாளை மதியமெல்லாம் மழைப்பொழிவு டெல்டா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நாளைய மழைப்பொழிவு பரப்பில் கண்டிப்பாக கூடுதலாக இருக்கும். நாளைய மழைப்பொழிவு மதியத்தில் உறுதியாக தொடங்கும். காலை அதிகாலையில் தொடங்காவிட்டால் கூட மதியத்தில் கண்டிப்பாக மழைப்பொழிவு தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், காற்றுப்பகுதி என்று அழைக்கக்கூடிய பகுதியெல்லாம் இனிமேல் காற்றுப்பகுதியே கிடையாது. இனிமேல் வடகிழக்கு பருவமழை காலம். ஆகவே இனிமேல் காற்றுப்பகுதி என்பது கிடையாது. காற்றுப்பகுதி என்பது இனிமேல் பாலக்காடு தான் காற்றுப்பகுதி, அதுக்கு கூட மழைப்பொழிவு கிடைக்கும். ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்குமே, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை மற்றும் நெகமம் உள்ளிட்ட பகுதிகள் உட்பட அனைத்து பகுதிகளுக்குமே மழைப்பொழிவு நாளை மாலை இரவிலே கொடுக்க இருக்கிறது. இனிமேல் மழைப்பொழிவு எல்லா நாட்களுமே கொடுக்கும். இப்பொழுது வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி காரணமாக 5ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பொழிவு கொடுக்கும். படிப்படியாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து 3, 4, 5 தேதிகளில் மழைப்பொழிவு மேலும் தீவிரமடைந்து இருக்கும். திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும்,
அதேபோல் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும், அதேபோல் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும், அனைத்து உள் மாவட்டங்களுக்குமே இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும். தொடர்ச்சியாக நாள் முழுவதும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக இல்லை, ஆனால் வளிமண்டல சுழற்சி என்பதால் வெப்பம் உயர்ந்த பிறகு மழைப்பொழிவு கொடுக்கும், வருவது குளிர்காற்று என்பதன் காரணமாக. ஆக வெப்பம் உயர்ந்ததும் மதியம் மழைப்பொழிவை கொடுத்து மாலையில் மேற்கு மாவட்டங்கள்லையும் இரவிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். இது வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரிக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. இதனைத் தொடர்ந்து அந்த நிகழ்வானது இங்கே மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கூடிய அதே வேளையில் இந்த நிகழ்வு விலகாது, இலங்கை அருகேயே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்து பிறகு கீழடுக்கு சுழற்சியாக மாறி தீவிரமடைந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்தமான் கடற்பகுதிக்கு 3ஆம் தேதி வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி அது உயரழுத்தம் காரணமாக வடக்கு நோக்கி முன்னேற முடியாமல் போராடி திசை மாறி அது தமிழ்நாட்டின் வடகடலோரம் நெருங்கக்கூட முடியாமல் அது இலங்கை அருகே வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்த இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் கடற்பகுதிகளில் நீடித்து கொண்டிருந்து நல்ல மழைப்பொழிவை வடகிழக்கு பருவ காற்றை கொண்டு வந்து நீராவி காற்றையும், அதாவது வடகிழக்கு பருவ காற்று அதாவது தென்சின கடற்பகுதி காற்றும், அதேபோல் இமயமலை பகுதியிலிருந்து அதாவது அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி எல்லாமே தமிழ்நாட்டிலே குவியும். இதனால் வரக்கூடிய 6ஆம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு மேலும் தீவிரமடையும். பொதுவாக நாம் எதிர்பார்த்தது வடகடலோரம் அடையும் என்று எதிர்பார்த்திருந்தோம், இது காலை அறிக்கையிலேயே மாற்றி அறிவித்திருந்தோம் என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்துகிறேன். ஆக வரக்கூடிய நிகழ்வானது ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே, 6ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கன மிக கன மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நிகழ்வு எளிதிலே அரபிக்கடல் பகுதியை நோக்கி சென்று விடாது. இது ஒரு வாரம் தமிழ்நாட்டின் கரையோரம் மற்றும் இலங்கை கரையோரமாக நீடித்து கொண்டிருந்து பிறகு நல்ல ஒரு அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பரிலேயே முன்கூட்டியே சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு இது வரக்கூடிய 16-17 தேதி வரைக்கும், 18ஆம் தேதிக்கு முன்பே 15-16 தேதி வரைக்குமே, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 10 நாட்களுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வு, 5 நாட்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு, 31ஆம் தேதியும் சேர்த்தா 6 நாட்களுக்கு இந்த நிகழ்வும், அடுத்த நிகழ்வு 10 நாட்களுக்கும், ஆக 16ஆம் தேதி வரை மழைப்பொழிவு தொடர்ச்சியாக எல்லா நாளும் இருக்கிறது. ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் இப்பொழுதே அறிவித்து விடலாம். ஆக தென் மாவட்டங்களுக்கு சராசரிக்கு குறைவாக இருக்கும் என்ற அறிவிப்பு என்பது நம்முடைய சராசரிக்கு கூடுதல் என்ற அறிவிப்பு கண்டிப்பாக அது உண்மையாக போகிறது. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் மழைதான். அதே போல கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழைதான். வங்கக்கடலோரம் ++ எனலாம். ஆகவே வடகடலோரம் டெல்டாவிற்கு பிளஸ் மழை எனலாம், அதாவது ++++ கொடுக்கலாம் டெல்டாவிற்கு கூட. அந்த அளவிற்கு மழைப்பொழிவு இந்த ஆண்டு நவம்பரிலேயே கொடுக்க போகிறது. நவம்பர் 16க்கு பிறகு 2-3 நாட்கள் ஒரு இடைவெளியை கொடுத்த அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதி வாக்கிலே வந்து மாத இறுதி வரை 27ஆம் தேதி வரை மேலும் ஒரு வலுவையான ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக நவம்பர் இறுதியிலே உருவாகக்கூடியது டிசம்பர் 10 தேதி வரைக்கும், டிசம்பர் 14-15 உருவாகக்கூடியது கிறிஸ்மஸ் வரைக்கும். ஆக 4 நிகழ்வாக இருந்தால் கூட 4 நிகழ்வும் வலிமையான மழை தரக்கூடிய நிகழ்வாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக வலிமையான நிகழ்வு இருக்கும், அதாவது வலுவான நிகழ்வுகள் வந்து வலிமையான மழை தரும் என்று ஏற்கனவே சொல்லியிருப்பதில் மாற்றமில்லை. ஆகவே ஏரி குளங்கள் நிரம்பவில்லையே, மழை தொடங்கியும் இன்னும் எங்களுக்கு மழை பெய்யவில்லையே, இன்றைக்கு வந்த மழைப்பொழிவு கூட தீபாவளி தினத்தில் வந்த மழைப்பொழிவு கூட அங்கே கொட்டி தீர்த்தது இங்கே கொட்டி தீர்த்தது பல்வேறு இடங்களில் இன்னலுக்கும் ஆளாக்கியிருக்கக்கூடிய நிலையை காண முடிகிறது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவு நமக்கு இல்லையே, குளங்கள் ஏரிகள் நிலம் நிரம்பவில்லையே என்ற இயக்கம் இருக்கும். கண்டிப்பாக அனைத்தையும் நிரப்பும் வகையில் மழைப்பொழிவு டிசம்பர் இறுதி வரை இருக்கிறது. சாதாரண ஒரு நிகழ்வை அதிக மழைப்பொழிவை தருவதற்கே வாய்ப்பு இருக்கிறது இந்த ஆண்டு. ஆக வலிமையான நிகழ்வு வலிமையான மழை தரும் என்பதில் மாற்றமில்லை. ஆக நம்பிக்கையுடன் இருங்கள், நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் நாளை முதிர்ந்த தானியங்கள் இருந்தால், இன்று தீபாவளி நாள் அறுவடை செய்ய முடியவில்லை, நாளை மதியத்திற்குள்ளே முடிந்தால் அறுவடை செய்யுங்கள்,
முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும். முதிராத நெல் தானியங்களுக்கு மேலும் இடைவெளி எப்பொழுது கிடைக்கும் என்பதை இடைவெளி எப்பொழுது கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்த்து அறுவடை செய்வோம். ஆகவே பச்சையை பிடித்து அறுவடை செய்துவிட வேண்டாம். முதிர்ந்த நெல் தானியங்களை நாளை மதியத்திற்குள் அறுவடை செய்ய முயற்சி செய்யுங்கள். அதேபோல தொடர்ந்து மழைப்பிடிப்பு இருக்கிறது என்பதன் காரணமாக, மழைப்பிடிப்புகளுடைய அளவு கூடுதலாகத்தான் தெரிகிறது என்பதன் காரணமாக, ஆகவே கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொழிவு உண்டு என்ற நம்பிக்கை கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.